வணக்கம். மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். உங்களோட ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனுடனும் ஆறுக்கு அதிபதி புதனுடனும் இணைஞ்சிருக்கிறாரு. குருவின் பார்வை உங்கள் ராசிநாதன் மீது பதிந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குறதுனால மாதம் முழுவதும் நல்ல சம்பவங்கள் நடைபெறப்போகுது. உங்கள் ராசிக்கு 9-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். பிதூர் ராஜ்ய ஸ்தானம் அப்புறம் விரய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு நீச்சம் பெறுவதால் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. விரயங்கள் கட்டுக்கடங்கி இருந்தாலும் வீடு மாற்றங்களாலும் இடம் மாற்றங்களாலும் மனநிம்மதி கொஞ்சம் குறையலாம். முன்னோர் வழி சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்க நேரிடலாம். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் இதுவரைக்கும் வக்ர இயக்கத்தில் இருந்தார். அதனால் கடந்த காலத்தில் தொழில் மந்த நிலையில் இருந்திருக்கலாம். அந்த நிலை இப்பொழுது மாறப்போகுது. புரட்டாசி 11 தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அதுக்கு பிறகு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர். அதனால் புதிய ஒப்பந்தங்களும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். இதுவரை சனி வக்ர இயக்கத்தில் இருந்ததால் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். பாக்கிகள் வசூலாகாமல் அதன் மூலம் பகையும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த பிரச்சனைகள் இப்போது அகலும். மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சகாய ஸ்தானாதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். புரட்டாசி 17 தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு அதுவும் கிடைக்கும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன் சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு. அதனால வாழ்க்கை துணை வழியை எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். அவர்களின் உத்தியோகத்திற்காக ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அது கைகூடும். திருமணம் மனைவிழா போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். புரட்டாசி 17 தேதி விருச்சிகத்திற்கு சுக்கிரன் போறாரு. அங்குள்ள கேதுவோடு சுக்கிரன் இணையறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். இந்த மாதம் செவ்வாய்தோறும் சூலாயுதம் தாங்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியின் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும். மகர குருவின் சஞ்சாரத்தால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நவராத்திரி விழா நாட்களில் விரதம் இருந்து பராசக்தியை வழிபட்டால் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவேறும். இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 20, 26, 27, அக்டோபரில் 1, 2, 15, 16. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.